அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ft டிஷ் ஒன்று நம்ம வெளியிடத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு வந்து நம்ம ரீஅசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். கீழே பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு இது 12 ft டிஷ். இந்த டிஷ்ஷு ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள்டு டிஷ் தான் அது. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. மேலே எல்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலாரிட்டி எல்என்பி, கார்டியனர் எல்என்பி போட்டிருக்குறாங்க. இப்போ இதில் வந்து உங்கள் கஸ்டமருக்கு நம்ம 66 டிகிரியை வந்து செட் பண்ணி கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்னும் வந்து நம்ம எல்என்பி மாற்றலாம், இதுக்கு வந்து நம்ம நியூ எல்என்பி போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்என்பிலாம் என்ன போட போகிறோம் அப்படின்றத நான் வரிசையாக காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது சிங்கிள் ரிப்பு தான், எம்எஸ் ரிப்பு, இது அலுமினியம் கிடையாது. இந்த டிஷ் வந்து ஒரு அருமையான டிஷ் தான் அது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோப் போட்டெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மேலே ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி அப்படியே அங்கே கட்டி கொண்டுட்டு வந்து தூக்குனது. நல்லா பர்ஃபெக்டாக மேலே ஏற்றியாச்சு, நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அவுட்டு சிபி 4 12K 72 TB எல்என்பி நம்ம போட போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நாய்ஸ் ஃபியூர் வந்து 12K, கெயின் வந்து 72 TB போடுறோம். ஸோ இப்போ வந்து கலைஞர் குரூப்பில் ரொம்ப சிக்னல் லாஸாக இருக்கிறதுனால, ஸோ இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் இருக்கும். அதனால் வந்து நம்ம 72 TB போடுறோம். ஸோ இது எல்என்பி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அது, அதனால் இந்த எல்என்பி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க எல்என்பி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ மேட் இன் தைவான் ப்ராடக்ட் இது, சாலிடில் இந்த கம்பெனி நிறையா ப்ராடக்ட் போடுறாங்க. ஸோ கவனமாக வாங்கும்போது. ஸோ இந்த எல்என்பி நல்லா இருக்கு, ஒரு 8 ft 12 ft போடுறதுக்கு இந்த எல்என்பி சூப்பராக இருக்குது, நார்மல் 12K விட. ஸோ இந்த இது வந்து அருமையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4 அவுட்புட்டும் நம்ம எடுக்கும்போதும் கூட சிக்னல் வந்து லாஸ் ஆகலை. பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டிஷ்ஷை வந்து இந்த சைடுக்கு வளைச்சி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு 66 டிகிரி வளைகிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒயலாக இருக்குது, அதனால் நம்ம இந்த சைடு திருப்புகிறோம். ஃபுல்லாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்என்பியை சேஞ்ச் பண்ணலாம். உள்ளே வளையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்னதாக செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டிஷ் வந்து ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க கஸ்டமரு கிருஷ்ணகிரி சைடுலேருந்து. இப்போ டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, இதனால் சிக்னல் ஒரு பெருசாக லாஸ் ஆகாது. இப்போ நான் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல பெண்டு இருக்குது, லைட்டாக தூக்கிட்டு வரும்போது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து வலை ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே பாருங்கள் ஒரு டைட்னஸ் இல்லாமல் அப்படியே மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்துலையும் நல்லா மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிக்னல் லாஸ் ஆகும். ஸோ இது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஓரமலை இருக்கிற இடத்துலலாம் நல்லா கலட்டிட்டு நல்லா டைட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுறலாம். ஓரமாக தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது தூக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா இதாகிடும். நல்லா அமைக்க விடும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். ஒரு சில இடங்களே கிழிஞ்சு இருக்குது வலை, பட் ஆனால் ஒரு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த இதுக்கு சிக்னல் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லா அமைக்க விடுங்க, கவனமாக அமைக்க விடணும், வலை ஓட பிஞ்சிடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த இதை கழட்டிடலாம். நம்ம ஆல்ரெடி இதே ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சேலம் சின்னப்பம்பட்டி ஏரியாவில் போட்டிருக்குறோம். அங்கே ஒரு டிஷ்ஷு தெரியுது பார்த்திங்களா, சின்னதாக கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஜூம் பண்ண முடியல. அது ஒரு 12 ft டிஷ் தான், அவங்களுக்கு நாம் தான் போட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சென்ட்ரு போக்கல் பைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துருப்பிடிச்சிருந்தது, அதெல்லாம் கலட்டும் போது கண்டிப்பாக வந்து உடஞ்சி தான் போச்சு, வேறு என்ன பண்ணுறது. ஸோ உடச்சி நம்ம திருப்பி, ஏன்னா இது இப்போ எடுத்தால் தான் இன்னும் போக போக பார்த்திங்கன்னா அதை மூவ் பண்ணவே முடியாது. அதை அதனால் எடுத்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ண முடிஞ்சால் பெயிண்டிங் பண்ணிக்கணும் அது கண்டிப்பாக. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புது எல்என்பி மாட்டியாச்சு, இதுதான் அந்த பழைய எல்என்பி, கார்டியனர் எல்என்பி. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போலாரிட்டி, நம்ம வெர்டிக்கல் போலாரிட்டி எடுத்தோம்னா வெர்டிக்கலாக யூஸ் ஆகும், ஹரிசாண்டல் போலாரிட்டி எடுத்தால் ஹரிசாண்டலாக யூஸ் ஆகும். நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்காந்தல் பூ சொல்லுவாங்க, அதை இது ரொம்ப அபூர்வமான ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டு போகுது. இது டிசம்பரு அந்த நவம்பர் டிசம்பரில் தான் பூக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ஆயிலெலாம் போட்டு நல்லா அந்த துருவெலாம் எடுத்துருக்குறோம். பாருங்கள் கலட்டும் போது ஒரு இது உடஞ்சி போச்சு ஒரு நட்டு. ஸோ அப்புறம் அந்த பேக் சைடில் இருக்க பைப்புக்கெலாம் ஆயிலு நல்லா க்ரீஸ்லாம் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப
எடுத்து இந்த இடங்கள்லாம் வந்து நான் இப்போ நான் காமிக்கிற இடம் எல்லாத்துலேயும் வந்து ஆயில் கிரீஸ்லாம் வந்து எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வந்து அது துருப்பிடிக்காது. ஸோ அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழேருந்து நம்ம மேலே போக்கல் திருப்புகிற பைப்பு கூட துருப்பிடிச்சிருச்சு அப்படியே நின்று போச்சு. அவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு டிஷ்ஷு அலைன் பண்ணுறதுனால அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம 4 அவுட் LNB மேலே ஏற்றியாச்சு. இப்போ சிக்னலை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கல் பைப் சொன்னோம் இல்லையா, இங்கே கீழேருந்தே LNB ரொட்டேட் பண்ண முடியும் இந்த வழியாக. ஆனால் இந்த பைப்பை நம்ம நல்லா சுத்த முடியல, ஏன்னா இங்கே வந்து துருப்பிடிச்சிருச்சு ஃபுல்லாக மேலே. அந்த ரெண்டு போல்டு நட்டையும் கழட்டணும் அப்படின்னா சப்போஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த LNB என்ன, இந்த பைப் என்னென்னா கீழேருந்தே மேலே LNB ரொட்டேட் பண்ணலாம். நம்ம மேலே பெரிய டிஷ் அப்படின்றதுனால இங்கேருந்து நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழேருந்தே அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இப்போ பண்ண முடியல. ஸோ அதுபோக LNB மேலே பொசிஷன் ஃபிட் பண்ணும்போது நம்ம 66 டிகிரி எந்த சைடு வந்து நம்ம டிஷ்ஷை வந்து கவுத்துறோமோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி அந்த LNBயோட ஹெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி CB2 LNB எல்லாமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நமக்கு 66 டிகிரிக்கு பக்காவாக இருக்கும். நான் அதுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இப்போ இது வந்து பின்னாடி அளவுலாம் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் லைட்டாக முன்ன பின்ன மாறும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்துருக்குறோம், சிக்னல் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னா 65% கிடச்சிருக்கு. கலைஞர் குரூப்பு சைபர் 38, 45, 28,500 வெர்டிகல் பொசிஷனில் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கிறோம். கலைஞர் குரூப்போட இது வந்து 65 டிகிரி கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட. இது 65னா கீழே வந்து 80 அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்துங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கிரீஸ் வச்சிடலாம். அந்த இடம் ஃபுல்லாக கிரீஸு எல்லாமே பேக் பண்ணி கீழே நான் சொன்ன இடங்கள் ஃபுல்லாக கிரீஸ் வச்சிடணும். ஃபைனலி 4 அவுட்புட்டுமே எடுத்தாச்சு. 4 அவுட்புட் எடுத்து செக் பண்ணியாச்சு. நல்லா 4க்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இதுக்கு வந்து செட்டாப் பாக்ஸ் போட்டுட்டோம். பெருசாக லாஸ் கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்டர் அந்த ஃபோக்கல் பைப்புக்குள்ளேயே கேபிளை விட்டு எடுத்துருங்க. தனியாக எடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபைனலி 66-67 வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்குது. 12 ஃபீட்டு வந்து கலைஞர் குரூப்பு நல்லா சூப்பராக உட்காந்துருக்குது. ஸோ என்னென்ன சேனல் எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றத கீழே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்னதாக ஒன்று காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஸ்கேன் பண்ணியாச்சு, போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 191 சேனல் கிடச்சிது. ஸ்கேன் ஆகிட்டுருக்குது பாருங்கள். எல்லா ஃப்ரீக்குவன்சியுமே உட்காந்துருச்சு. மலையாளம் ஃப்ரீக்குவன்சி அண்ட் தமிழ் ஃப்ரீக்குவன்சி ரெண்டுமே எல்லாமே நல்லா உட்காந்துருச்சு. மங்களம் டிவி உங்களுக்கு எல்லாமே வருது. வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபைனலி உங்களுக்கு நான் ஒரு சில முக்கியமான ஃப்ரீக்குவன்சிலாம் வந்து எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நான் செட்டப் பாக்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் பாருங்கள், இப்போ பாருங்கள் 191 சேனல்ஸ் வந்து கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, இப்போ நம்ம கலைஞர் டிவி இதனுடைய ஃப்ரீக்குவன்சிலாம் எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு இது பார்த்திங்கன்னா 7S மியூசிக்கு 80% இருக்குது குவாலிட்டி. நல்லா பிரச்சனை இல்லாமல் சூப்பராக ஓடுது. எந்த ஒரு சேனலுமே வந்து சிக்கலை. ஸோ 12 ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து 2100 Pro செட்டாப் பாக்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது 2100 Pro சாலிடு கம்பெனியினுடையது. இது வந்து மதிமுகம் பார்த்திங்கன்னா 74 கிடைக்குது. பகலில் நைட்டில் எதுவுமே வந்து ஃபுல்லாக எதுவுமே வந்து நிற்கலை, நல்லா ஓடிக்கிட்டுருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் LNB நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த LNB. ஸோ முக்கியமாக அதை சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் குரூப்பு இசைவி சேனல்ஸ் பார்த்தா 77 புதிய தலைமுறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.